கோனிச்சிவா மக்களே, ஸ்கடுஷில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி க்ரைம் ஃபிலிம்ஸ், த்ரில்லர் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்க ஃபிலிம்ஸ்க்குலாம் மட்டும் நீ ரெக்கமெண்ட் பண்ணுற அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கான், அவன் வந்து தாராள பிரபுன்றதுனால எனக்கு அந்த அக்கௌண்ட் ஷேர் பண்ணதுனால நான் அதை ஜாலியாக உட்காந்து படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வே வே ஸோ இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற ஃபிலிம்ஸ்லாம் வந்து எந்த ஆர்டர்லேயும் இதான் பெஸ்ட்டு, இது ஃபிஃப்த்து அப்போல்லாம் எதுவும் கிடையாது. அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட நான் லைனையும் சொல்கிறேன். இந்த படம் இந்த இதுதாங்க கதை, இதுலேருந்து படம் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது தான். உங்களுக்கு அந்த லைன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். லிஸ்ட்டில் தொடங்குறதுக்கு நம்ம என்ன படம் சூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபால் ஃப்ரம் கிரேஸ் அப்படின்ற ஒரு படம். 2020 தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஃபிலிம். இப்போ இந்த படத்துக்கு நீங்கள் கூகுளெலாம் போய் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஆனால் படம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கும். லைன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு டிவோர்ஸ்ட் சிங்கிள் விமன், 40-50+, அவங்க வந்து ஒரு யங் பர்சனோட ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி நிறைய ட்விஸ்ட்லாம் வருது. ஃபிலிம் வந்து ஓவராலாக பார்த்தா லைட்டாக ப்ரெடிக்டபிள் தான், பட் அதோட ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஆக்டிங் அண்ட் ஓவரால் வைப் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக நல்லா இருக்கிறதுனால இட் வில் கீப் யூ ஹுக்ட். இட்ஸ் எ லிட்டில் ஸ்லோ, பட் ஆனால் த ஃபிலிம் இஸ் வர்த் இட். அடுத்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா 2021 தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஹோமன் கியூலஸ் அப்படின்ற ஒரு ஃபிலிம், ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம். இது வந்து லைனாக சொல்லணும்னா ஒரு தியரி சொல்கிறாங்க. இது எந்தளவு உண்மை, உண்மையிலேயே மித்திக்கில் இருந்ததோ அப்போலாம் நம்மளுக்கு தெரியாது. என்ன தியரினா வந்து, ஹியூமன்ஸ் பிறக்கிறப்போ ஸ்கல்லில் வந்து இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், அது வந்து வளர வளர அந்த ஓட்டை தானே அடைஞ்சிரும். அந்த ஓட்டை எதுக்குன்னா, பிளட்டெல்லாம் இன்னும் ஈஸியாக நல்லா சர்க்குலேட் ஆகிறதுக்கு, பிரெயினோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் அப்போல்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒரு ஸ்கல்ல ஒரு ஹோல் இருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சிக்ஸ்த் சென்ஸ், எக்ஸ்ட்ரா பவர். இப்போ லூசியில் வந்து எப்படி பிரெயின் 100% ஒர்க் ஆச்சுன்னா வந்து நம்ம என்னென்னமோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பிரெயின் பர்சன்டேஜ் ஒர்க் யூஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா சூப்பராக வாழ்க்கை வாழவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வினோதமான கான்செப்ட் சொல்கிறாங்க. இந்த வினோதமான கான்செப்ட்டுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து ஒருத்தன் இருக்கிறான், ஒரு பைத்தியக்காரன். அவன் வந்து யாரை பிடிச்சி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பர்சனை பிடிக்கிறான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, உண்மையாக பவர்லாம் கிடைக்குதா, அது என்ன பவர்ஸு, அதை எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்ற ஃபிலிமை சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஹியூமன் சைக்காலஜியில் இல்லை இந்த அண்டர்லைன் ஃபேக்டர்ஸ், இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் மிஸ்லாம் சொல்லுவாங்க, த ட்ரேப்ஸ் வேர் ப்ளூ அப்படின்னா வந்து அது சோகத்தை குறிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து அப்படி மேலோட்டமாக சொல்லணும்னா ஒரு சில்வர் அக்கௌண்ட் கண்ணி அப்படின்னா வந்து இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஹியூமன் எமோஷன்ஸ் அவங்க எதெல்லாம் எப்படி ரிப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை வந்து என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய அழகான விஷயங்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஓவரால் தீமே வந்து ரொம்ப இன்டென்ஸாகவும் ரொம்ப அப்படியே உங்களுக்கு ஐயோ அடுத்து என்ன, ஐயோ திகதிகின்னு இருக்கே, ஐயோ பயமாக இருக்கே, ஆ அப்படின்ற மாதிரி உங்கள் படம் போயிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரி படங்களோட பிடிப்போம்னா நீங்கள் ஹியூமன் கலர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வரப்போகிற ஃபிலிம் வந்து ரன். மாதவன் நடித்த படம் இல்லை, விவேக் காமெடியில் நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த ரன் கிடையாது. 2020 நினைக்கிறேன், எஸ் 2020 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ரன் அப்படின்ற ஒரு படம். இதோட லைன் வந்து கேட்குறப்ப ரொம்ப சாந்தமாக தாங்க இருக்கும். அதாவது ஒரு டீனேஜர், ஒரு 18 இயர்ஸ் ஆக போகிற ஒரு பொண்ணு, அவங்க அம்மா இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஷீஸ் ஃபிசிக்கலி அண்டு நிறையா சேலஞ்சஸ் இருக்குங்க அந்த பொண்ணுக்கு. ஸோ அவளை வந்து அவங்க அம்மா பார்த்துக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் ஒரு இன்சிடெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட அம்மா உண்மையிலேயே பார்த்துக்கிறாங்களா இல்லை, என்ன நடக்குது, இது வாழ்க்கை, வாழ்க்கை ஒரு நாடகமா அப்படின்னு அந்த பொண்ணு வாடுற நிலைமைக்கு அந்த பொண்ணோட நிலைமை ஆகுது. பிகாஸ் ஆஃப் ஒன் ஸ்மால் இன்சிடெண்ட், அந்த இன்சிடெண்ட் என்ன, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க அம்மா யார், இந்த பொண்ணு யார், ஏன், வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி. இந்த ஃபிலிம் வந்து சத்தியமாக நான் ரீசெண்டாக பார்த்த டைம்ஸில் ரொம்பவே இன்டென்ஸான ஒரு ஃபிலிம். இது வந்து நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஹார்ட், அப்படிலாம் சொல்ல முடியாது, கோரியெல்லாம் இருக்காது, ஆனால் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். எப்பயுமே அந்த டே என்னடா ஆ பார்த்துட்டு போகிறீங்க ஆ ஓ நோ நோ அப்படின்னு அவங்கள அப்படியே பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு இப்போ பார்க்க டைம் இருக்குது, வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனையே இல்லை, நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாக தலைவலி வரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு வர ஃபிலிம் வந்து ஃபர்காட்டன் அப்படின்ற ஒரு சவுத் கொரியன் ஃபிலிம். இந்த ஃபிலிமோட லைனும் வந்து வெரி சிம்பிள் அண்ட் சம்வாட் மிஸ்லீடிங் தாங்க. ஏன்னா வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அப்படி வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தில். ஸோ என்னென்னா வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, அதில் ஒரு பையனோட அண்ணா வந்து திடீர்னு கடத்தப்படுறான். கடத்திட்டு கொஞ்ச நாள் கிடைக்கவே மாட்டேங்கிறான், 10 நாள் கழித்து திரும்பி வரான், பார்த்தா அவன் அண்ணன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சனாக இருக்கான் அப்படின்னு இந்த தம்பி ஃபீல் பண்ணுறான். தம்பி தான் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி. ஸோ அந்த அண்ணாக்கு என்ன நடந்திருக்கும், அந்த கடத்தல் என்ன ஆச்சு, குடும்பம் எப்படி மாறுது, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு நம்ம எல்லாமே அடுத்த சில நாட்களில் கற்றுக்கிறான். இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒன்லைன் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபிலிமில் இன்னும் நிறையா லேயர்ஸ் இருக்குது, நிறைய டீடைல்ஸ் இருக்குது, நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இட் இஸ் ஆல்சோ வெரி இன்டென்ஸ் ஃபிலிம், மோர் தென் இன்டென்ஸ் மைண்ட் வாப்லிங்ன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து ஓ ரைட் ஓ அப்படின்ற மாதிரி நீங்கள் படம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி
அடங்கப்பா அங்கே பாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்கிற ஃபிலிம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேட் வாஸ் மை நெட்ஃப்ளிக்ஸ் த்ரில்லர் ஸ்லாஷ் க்ரைம் ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன ஃபிலிம்ஸ்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா ஆல்ரெடி சூப்பர். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஃபிலிம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்லாம். பார்க்கலனா வந்து உங்களுக்கு என்ன படம்லாம் நான் சொன்னதை வச்சு பார்க்கணும்னு தோணுதோ போய் பார்த்துட்டு வாங்க. சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு, வீடியோ பார்க்குறீங்களோ பார்க்கல லைக் பண்ணிவிட்டு, யூ ஆர் தி பெஸ்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு போயிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் உனக்கும் எனக்கும் வர புரியுதா? தவறாமல் அதுக்குலாம் நினச்சிக்காத, வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் போனீங்கன்னா மூவிஸ் என்ற கேட்டகரி ஒன்று இருக்கும். மூவிஸ் என்ற கேட்டகரியில் போனீங்கன்னா அதுலேயே ஜான்ரான்ற கேட்டகரி ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா க்ரைம் த்ரில்லர்னு தனி நேரம் ரெண்டு இருக்கும். ஏன்னா இவ்வளோ இருக்குது, இன்னும் என்ன இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்லை, அதில் அவங்க நல்ல படம்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ மட்டும் சொல்கிறதுக்கு பெரிய வேணா நீ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து நியாயமான பேச்சு தான். இருந்தாலும் இந்த படத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசுங்கடே, நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் எனக்கே தெரியல. ஆர்ஜே நாட்கள் ஞாபகம். ஓகே.